வணக்கம், ஜிகே ஹோம்லி டிப்ஸ். இன்றைக்கு வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பெண்கள் வாக்கிங் போக வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க என்னடா இந்த தலைப்பு அப்படின்னு. வாக்கிங் போகிறது அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் செலவழிப்போம். அந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம வீட்டில் பார்க்கக்கூடிய வேலைகளை உடம்புல வேர்வை வர்ற வரைக்கும் ஒரு வேலை பார்த்தோம்னா நம்ம வாக்கிங் போனதுக்கு உள்ள பெனிஃபிட் வீட்டில் கிடச்சிரும், வீட்டில் வேலையும் முடிஞ்சிடும். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது விஞ்ஞானம் ரொம்ப வளர்ந்துருச்சு. பெண்கள் வீட்டு வேலையை எப்படி எப்படி குறைக்கணுமோ அது அதுக்கு ஒவ்வொரு பொருள் வந்தாச்சு. இப்போது பெண்கள் வீட்டு வேலை பார்க்குறாங்களா அப்படின்னா 100%க்கு 50% கூட ஆமாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா வீட்டு வேலைகளில் சின்ன சின்ன வேலைகளுக்கு அப்புறம் பொருள் வாங்கி வச்சுட்டோம். இப்போ அந்த பொருளும் சும்மா தான் இருக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கிரைண்டர். கிரைண்டர் பேருக்கு வாங்கி வச்சுருக்கமே தவிர யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஒரு சிலர் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலர் ரெடிமேடாக மாவு வாங்கி வச்சு யூஸ் பண்ணுறோம். அடுத்து சமையலாவது ஒழுங்காக பண்ணுறோமா அப்படின்னா அதுவும் கிடையாது. நினச்சா பண்ணுறோம், இல்லைன்னா உடனே ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். எந்த வேலையும் கிடையாது. இப்போது இப்படி இருந்துக்கிட்டு நான் காலைய உடம்பை குறைக்கிறதுக்கு வாக்கிங் போகிறேன் அப்படின்ற பெண்கள் வாக்கிங் போக வேண்டாம். அதுக்கு தான் இந்த இது சொல்லியிருக்கோம். விஞ்ஞான வளர்ச்சியில் நிறைய பொருட்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்று ஒன்று கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இதில் பெண்களுக்குன்ற உள்ள கண்டுபிடிப்பு தான் அதிகமாக இருக்குது. நம்ம வீட்டு வேலையை குறைக்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்ச பொருள் எல்லாம் நம்ம அம்மி மிக்சியாக மாறிடுச்சு, ஆட்டு உரல் கிரைண்டராக மாறிடுச்சு. இப்போது பாத்திரம் கழுவுறதுக்கும் மிஷின் வந்துருச்சு, துணி சோப்பு போடுறதுக்கும் மிஷின் வந்துருச்சு, வீடு கூட்டுறதுக்கு அதுக்கும் மிஷின் வந்துருச்சு. அப்போ பெண்கள் என்ன தான் செய்ய போகிறோம்? சமையல் பண்ணுறதுக்கு விறகடுப்பில் இருந்து கேஸ் இருந்து இப்போது அதுவும் கரண்டில் வேறு அடுப்பாக வந்துருச்சு. இப்படி ஒன்று ஒன்று மாறிக்கிட்டே இருந்தால் பெண்களுக்கு வீட்டில் வேலை பார்க்கணுன்னு வேலை எதுவுமே கிடையாது. அதனால் புது புது கண்டுபிடிப்புகள் வேண்டாம் அப்படின்னு சொல்ல வரல. நம்ம தேவையானதை யூஸ் பண்ணுவோம், தேவையில்லாதது நமக்கு வேண்டாம் அப்படின்னு பெண்கள் முடிவெடுங்க. இப்போது வீட்டு வேலையை பூரா நம்ம மிஷின் டோப் படைச்சதுனால என்ன ஆச்சு நமக்கு அப்படின்னா, நம்ம உடம்பு ரொம்ப கெட்டு போச்சு. உடம்பு அசையலை, சாப்பிட்றோம் தூங்குகிறோம் அவ்வளவுதான். நாம் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகிறதுக்கு நம்ம உடல் உழைப்புன்னு கொஞ்சமாவது இருந்தால் தான் அந்த சாப்பாடு நல்லபடியாக ஜீரணமாகும். உடல் உழைப்பு இல்லைன்னா அப்படின்னு சொன்னோம்னா தான் அந்த சாப்பாடு உள்ளே இருந்து நமக்கு பலவித நோய்களை உண்டு பண்ணுது. இப்போது ஏதோ ஒரு வேலைக்கோ ஒரு ஆஃபீஸ் வேலைக்கோ போகிற பெண்கள் கூட இப்படி மிஷின் உதவியை நாடுறது கூட தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க நேரமின்மை காரணமாக அப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டிலையே இருக்காங்க, வீட்டு வேலையை மட்டும் பார்க்குற பெண்களும் இதுக்கு அடிமை ஆயிட்டாங்க. மிஷின் பூரா எல்லா வேலையும் பார்க்குது, அவங்க உட்காந்து டிவியோ செல்லோ பார்க்குறாங்க. இப்போது நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வெளியில் எதுவும் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் வாக்கிங் போகிறவங்களாக இருந்தால் வாக்கிங்கை நிப்பாட்டுங்க. வாக்கிங் எதுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம உடலில் கை கால் அசையணும், உடம்புலேருந்து வேர்வை வெளியில் வரணும், அதுக்காண்டி தான் வாக்கிங் போகிறோம். அதே அந்த அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ வீட்டு வேலையில் காமிங்க, வீட்டு வேலை உங்களுக்கு முடியும். என்ன வேலை அப்படின்னா துணி துவைக்கிறது. இப்போது நம்ம குடும்பம் எல்லாம் ரொம்ப சுருங்கி போச்சு. ஒரு வீட்டில் 2-3 பேர் கூடுனா வேணால் 4 பேர்னு சொல்லலாம், 4 பேரே அதிகம்னு சொல்லலாம். அவ்வளோ பேர் தான் வீட்டில் இருக்கோம். அவ்வளோ பேருக்கு துணி துவைக்கிறதுக்கு ஒரு மிஷின் வாங்கி வச்சுருக்கோம். வாக்கிங் போகிற பழக்கம் வச்சுருக்கிறவங்க ஒரு 10 நாளைக்கு நான் சொல்கிறத செஞ்சு பாருங்கள், வாக்கிங் போகிறத நிப்பாட்டுங்க. அந்த டைம் நான் காலையில் அதிகாலையில் போவேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, காலையிலேயே அன்றைக்கி மிஷினில் போடுற துணியை நனச்சி சோப்பு போடுங்க. சோப்பு போடும்போது குத்தி துவைக்கும் போது நம்ம கை கால் உடம்பே ஒரு ஆட்டம் கொடுக்கும், உடம்பு பூரா செயல்படும் நம்ம சோப்பு போடும்போது. அடுத்து துணியை குனிஞ்சு அலசும் போது காலில் நிற்போம், முதுகு குனியும், அது நிறைய வேலை இருக்குது. கைக்கு வேலை, காலுக்கு வேலை, எல்லா வேலையும் அதுலேயே முடிஞ்சிடும். அதனால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ குளிக்கிறத தவிர வேறு நம்ம தண்ணி வந்து கையில் காலில் படுறதே கிடையாது. நம்ம கால் வெடிப்புலாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா காலில் சூடு அதிகமாகிருச்சு, அதனால தான் வெடிப்பு வருது. நீங்கள் சோப் போடுற ஒரு அரை மணி நேரம் உங்கள் கால் வந்து தண்ணியில் இருக்கும். அப்போ அந்த கால் பாதை வெடிப்பு அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இது ஒரு 10 நாள் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாதை வெடிப்பு இருக்கிறவங்களுக்கு
பாதை வெடிப்பு கண்டிப்பாக குறைஞ்சிரும். அடுத்து நம்ம கை குத்தி சோப் போடும்போது நம்ம கைக்கு நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கும். புதுசாக செய்கிறவங்களாக இருந்தால் செய்யும் போது கை வலிக்கும், ஆனால் செஞ்சு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து உங்கள் கை ரொம்ப லேசாக இருக்கும், குறுக்கு வலி இருக்காது, கால் வலி இருக்காது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்பு நல்லா வேர்க்கும், நம்ம வாக்கிங் போகும்போது எந்த அளவுக்கு வேர்க்குமோ அதை விட நல்லா வேர்க்கும். நம்ம குனிஞ்சி துவைக்கும்போதோ துணி அலசும்போதோ நம்ம குனிஞ்சி நிமிடுறதுனால குறுக்கு நல்லாயிருக்கும், நம்ம வயிறு தொப்ப விழாது. ஒரு சிலர் தொப்பையை குறைக்கிறதுக்காண்டி ஒரு சில வேலை பார்க்குறாங்க, அது குறைஞ்சிரும். நம்ம கைக்கு வேலை பார்க்கும்போது கையில் தொங்குற சதை மாதிரி இருந்ததுன்னா அது நாள்பட கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இந்த வேலையை செஞ்சாலே போதும், நம்ம வேறு ஜிம்முக்கோ வாக்கிங்கோலாம் போக வேண்டாம். இது பெண்கள் தான் செய்யணும் அப்படின்னு சொல்லலை, ஆண்களும் சேர்ந்து செய்யலாம். வாக்கிங் போகிறவங்க வாக்கிங் போகிறதுக்கு நீங்கள் செலவழிக்கிற டயத்தை வீட்டில் வேலை பார்த்து செலவழிச்சிங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக செய்யும்போது உங்களுக்குள்ள ஒற்றுமை கூடும், உடல் ஆரோக்கியமாக இருக்கும், புதுசு புதுசாக வர வியாதி வராது, உங்கள் உடம்பும் நல்லாயிருக்கும். இப்போது அம்மியை வச்சு அரைங்க ஆட்டு உரல் எடுத்து ஆட்டுங்கன்னு யாரையும் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த பொருள்லாம் இப்போ யார் வீட்லேயும் இல்லை. அதுக்கு வேணால் நம்ம மிஷினை யூஸ் பண்ணிக்கிறலாமே தவிர, இப்படி துணி துவைக்கிறது வீடு கூட்டுறதுலாம் குனிஞ்சி நிமிரும்போது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப காலுக்கு நல்ல இது கிடைக்கும், கையும் நல்லா ஆட்டலாம், குறுக்கு நல்லா வளையும். இந்த வேலை செய்யும்போது நம்ம ஜிம்முக்கோ வேறு வாக்கிங்கோ போக வேண்டாம். நாம் மிஷினுக்கு வேலை கொடுக்குறத கொஞ்சம் குறைச்சிட்டு ஓரளவு வேலையை நம்மளும் பார்க்கலாம். இப்போ எல்லா வேலையும் மிஷின்கிட்ட கொடுத்துட்டு நம்ம எது ரொம்ப அவ்வளோ பிஸியாலாம் இல்லை, டிவி பார்த்துக்கிட்டோ செல்ஃபோன் பார்த்துக்கிட்டோ தான் இருக்கும். நம்ம வீட்டு வேலைகள் பார்க்கும்போதும் நமக்கும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும், உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம டிவி பார்க்குறதுனாலையோ செல் பார்க்குறதுனாலையோ எந்த நல்லதும் கிடையாது. நாம் வீட்டில் பார்க்குற வேலையை பார்த்துட்டு வேணால் அது பார்க்கலாம், அது பார்க்குறது தப்புன்னு சொல்ல வரல. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வீட்டு வேலையை பார்க்காம இருக்காதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். வீட்டு வேலையை பார்த்துட்டு மிச்ச டயர் இருக்கும்போது அது பார்க்கலாம், பார்க்குறது ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு சிலர் திட்டுவீங்க, பரவாயில்ல. முடிஞ்சவங்க முயற்சி பண்ணுங்கள், ஒரு 10 நாள் மட்டும் இதுக்கு ஒதுக்கி பாருங்கள். நீங்கள் வாக்கிங் போகிறவங்களா எங்கேருந்து உடம்பை குறைக்கணும் அப்படின்னு ஏதாவது வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் இந்த இதை செஞ்சு பாருங்கள். வீட்டு வேலைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு அந்த வெளியில் போகிற ஒரு மணி நேரத்தை இப்படி செலவழித்து பாருங்கள், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மேலும் இதுபோல் நிறைய தகவல் தெரிஞ்சுக்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளவு நேரம் முழுமையாக நம்ம வீடியோவை பார்த்ததற்கு நன்றி.